பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய உஷை சொன்ன மாதிரி தன்னால அவ கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா இத வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு உணர்ந்தாங்க சித்திரலேகை உஷே நீ கவலைப்படாத உன் கூட கனவுல கலந்த உன் கணவனை நான் எப்படியாவது ஏழு நாளில் கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து சேர்க்குறேன்னு உறுதியாக சொன்னாங்க தன்னோட மாயா சக்தியால் சித்திரலேகை எல்லா அசுரர்கள் துணையோடையும் உஷையோட கனவுல கலந்து அந்த ஆண்மகனை தேடி போனாங்க அந்த ஆன்மகன் அனிருத்தன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அனிருத்தன் எந்த வம்சம் எந்த குலம்னோ அவரை பற்றிய எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவரை எப்படி தன் தோழியான உஷை கிட்ட கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சாங்க ஆனி மாசத்துல தேய்பிரே சதுர்தசியில சூரிய உதய நேரத்துல மனோவேகத்துல யோகமாயை துணையோட ஆகாய வழியில துவாரகைக்கு போனாங்க அந்த புறத்துல இருக்க பூங்கால பல பெண்களோட மதுபானம் செஞ்சபடி விளையாடிட்டு இருந்த அனிருத்தனை பார்த்தாங்க அனிருத்தன் அப்போ தன்னோட பூக்களால ஆன படுக்கையில் ஏறினான் அதை பார்த்த சித்திரலேகை தன்னோட மாயா சக்தியால அனிருத்தனையும் கூட இருக்க மற்றவங்களையும் மயக்கமடைய வச்சாங்க அனிருத்தனை கட்டிலோட சேர்த்து தூக்கி தன் தலை மேல வச்சுக்கிட்டு ஆகாயத்துல பறந்தாங்க பித்து பிடிச்சவ மாதிரி சோனிதபுரியில இருக்க உஷை கிட்ட ஒரு வினாடியில போனாங்க சித்திரலேகை இப்படி அனிருத்தனை கொண்டு வர்றதை பார்த்ததும் உஷை சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டாங்க அசுரர்களோட பலத்த பாதுகாப்புல இருக்க அந்த அந்த புறத்துல உஷை அனிருத்தனோட கூடி குழாவி சந்தோஷமா இருந்தாங்க ஆயுதங்களை தாங்கி காவல் செய்கிற அசுரர்கள் உஷையோட நடத்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க அழகும் வீரமும் நிறைஞ்ச ஒரு இளைஞன் வானாசுரன் மகள் உஷையோட அந்த புறத்துல இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க மன்னன் வானாசுரன் கிட்ட ஓடினாங்க அரசே நாங்கள் காவல் காக்குற அந்த மகா பலசாலியான உங்க மகளோட ஒரு இளைஞன் அவன் பலத்தால அவங்கள அவன் கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு அங்கேயே அவனும் இருக்கான் நீங்க வந்தா இப்பவே பார்க்கலாம்னு சொன்னாங்க அதை கேட்டு ரொம்ப ஆத்திரப்பட்ட வானாசுரன் உடனே உஷையிருக்க அந்த புறத்துக்கு போனார் அங்க நீலமேக நிறத்தில் வாலிபனான அனிருத்தனை பார்த்தார் அவன் பேரழக பார்த்து ஆச்சரியமும் பட்டார் அவனை அங்கே பார்த்ததில் கோபமும் பட்டார் கோபத்தில் சிரித்தார் என்ன அழகு என்ன தைரியம் ஏன் குல கெளரவத்தையும் ஏன் வம்சத்தையும் ஏன் மகளையும் கெடுத்து எல்லாரையும் எங்களை பார்த்து சிரிக்க வச்சான் இல்லைன்னு நினச்சார் தன் வீரர்களை கூப்பிட்டார் நீங்கள் இந்த துஷ்டனை அஸ்திர சஸ்திரங்களால் தாக்கி பாச கயிறால கட்டி சிறையில் போடுங்க அங்கிருந்து இவன் தப்பிச்சு போகாதபடி அங்கே காவல் இருங்கன்னு சொன்னார் ஒரு லட்சம் வானாசுரன் வீரர்கள் நிறைய ஆயுதங்களோட அனிருத்தனை பிடிக்க போனாங்க அதை பார்த்து அனிருத்தன் கர்ஜனை பண்ணினார் அந்த புறத்து வாயிற்படியில இருந்த ஒரு கம்பத்தை பிடுங்கி எடுத்து போர் செய்ய புறப்பட்டார் அதை பார்க்க யமன் வஜ்ராயுதத்தை கையில வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருந்தது அனிருத்தன் அந்த வீரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டு திரும்பியும் அந்த புறத்துக்குள்ள உஷையோட சேர்ந்து இருக்க போனார் முனிவர்களே கோபத்துல சிவந்த கண்களோட வீரர்களையெல்லாம் அனிருத்தன் கொன்ன செய்திய வானாசுரன் கேள்விப்பட்டார் அவருக்கு பயங்கர கோபம் வந்தது தன் மந்திரி குபாண்டனை கத்தி கூப்பிட்டார் நீ லட்சம் குதிரை வீரர்களோட போய் மகா பராக்கிரமசாலியான அந்த இளைஞனோட தொந்து யுத்தம் செஞ்சு ஜெயிச்சுட்டு வான்னு உத்தரவு போட்டார்